ஆரியமான படத்தை பத்தி நீங்க எல்லாருமே வந்து நான் சொல்ற கருத்து என்னன்னா ரொம்ப அழகான படம். அனுபவிச்சிருப்பாங்கல்ல அந்த அனுபவ வழிய வந்து இந்த ஸ்கிரீன்ல அந்த பொண்ணு ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அத வந்து நம்ம அதுல பார்த்தாதான் அந்த ஒரு கனெக்டிவிட்டி நமக்கு தோணும். ஒரு பொண்ணா பிறந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எப்படி எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அது ஒரு நம்ம நினைக்கிற ஒரு சின்ன விஷயம் தான். ஆனால் அது பெருசாக பேசுகிற ஊர் இப்போவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சுமே நிறைய இருக்காங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த படத்தை. அதே மாதிரி மியூசிக் ஆகட்டும், அவன் எல்லாரோட ஆக்டிங் ஆகட்டும், நம்ம கார்த்திக் சார் கூத்து அந்த கெட்டப் ஆகட்டும், அந்த கேமரா விஷுவல் வந்து அழகாக 80s நம்மளை கனெக்ட் பண்ண வச்சுருக்கோம். சாங்ஸ் ஆகட்டும், பவதாரணி மேம் பாடின சாங்ஸும் சூப்பர், எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த கிளைமேக்ஸ் வச்சனால அது ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு, ரொம்ப அழகாக இருக்கு. ஆனா இந்த படத்துல பார்க்கும் போது கூத்து இவ்வளவு ஒரு அழகான விஷயமா அப்படின்ற தாட் எனக்கு இருக்கு. அது வந்துருச்சு, இனிமே கூத்து போட்டா கூட போய் பாக்கலான்ற தாட் இருக்கு இந்த படத்துல. அந்த அளவுக்கு அழகா எடுத்து நமக்கு வந்து காட்டியிருக்கான், கனெக்ட் பண்ணிருக்கான். அதனால எல்லாருமே வந்து இந்த படத்தை இங்க வந்து தியேட்டர்ல வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படம் நல்லா இருக்குங்க. ஒரு கூத்து போட்டுற கலைஞருக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடக்கக்கூடிய விஷயம், இந்த ஏஜ் அட்டன் பண்ற விஷயம் எல்லாத்தையுமே வந்து லைவா சூப்பரா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். இதே பேஸ் பண்ணி தான் இப்ப ரீசெண்டா ஜம்மான் ஒரு படம் வந்தது கூத்து, அந்த மாதிரி இந்த படம் எப்படி எந்த அளவுக்கு நல்லா இருந்தாங்க? இல்ல அந்த அந்த ஒரு 8 நாள் 9 நாள் கூத்து கிராமத்துல பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி இந்த மெனக்கடல் எல்லாமே இந்த அப்பெல்லாம் மைக்கு வந்து பிடிச்சி பேச மாட்டாங்க, கயிற்றுல தொங்கி கட்டி வச்சு தான் கத்தி தான் பேசணும். அதெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு டேரக்டர். நம்ம கூத்து நம்ம பார்த்துருப்போம், ஆபாச வார்த்தைகள்லாம் இருக்கும். இல்லை இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஆபாச வார்த்தைகள்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட படம் தான். கண்டிப்பாக அந்த ஏஜ் அட்டெண்ட் ஆகுது அந்த பொண்ணுக்கு எந்த வழி, அது கண்டிப்பாக ஒவ்வொரு பொண்ணுக்குமே கனெக்ட் ஆகும். அது ஒரு டைம் போக போக அதற்கான அந்த பருவம் வராதப்போ என்ன ஃபீல் இருக்குமோ அதை அப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு படம். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ரெண்டு படம் ரெண்டுமே ரெண்டு ஜானர் ஆக்சுவலாக. அது வந்து சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்லி படிப்புக்கு எவ்வளோ அவசியமோ அது பீரியட் ஃபிலிம் பண்ணி அதுவும் அது வேற மாதிரி. அதில் என்ன ப்ளஸ்ன்னா அதில் பிரமாண்டம் எல்லாமே, பேர்லேருந்து ஆக்ட்ரஸ்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து எல்லாமே பிரமாண்டமான பேர். இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. இது வந்து நிஜமாக நடந்த ஒரு கதையை வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இது பெண்கள் விமன் சென்ட்ரிக் மூவி. ஸோ ரெண்டுத்துலேயும் நான் அம்மாவை பண்ணியிருக்கேன்றது இருக்குது, பட் அதை விட இதில் எனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஜாஸ்தி, இதில் வாழ்ந்திருக்கேன்னு தான் சொல்லணும். ஸோ என்னென்னா இதில் வந்து ஜென்ரலாகவே பெண்களுக்கு வந்து சொசைட்டிலேருந்து வர ப்ராப்ளம்ஸ் தாண்டி இது வந்து இயற்கையாக வந்த ஒரு ப்ராப்ளம். அந்த குடும்பம் அந்த ஏன்னா நிஜத்தில் இந்த மாதிரி நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் இருக்கலாம், நமக்கு தெரியாமல் போயிடும் அவங்களோட பெயின் என்ன, அவங்களோட வேதனை என்னென்னு. இந்த குடும்பம் அந்த எப்படி சந்திக்குதுன்றதும் ப்ளஸ் அன்பு தான் அதில். அந்த தாய்க்கு வந்து சொந்த மகளாக இல்லைனா கூட அவங்க பொண்ணை விட இந்த பொண்ணை தான் அவங்க ரொம்ப நேசிச்சு அந்த குடும்பமே ஒரு அன்பால் கட்டப்பட்ட குடும்பம். ப்ளஸ் அந்த ஹீரோ வந்து அழகாக ஒரு சின்ன காதல் வர்றது அதுவும் இல்லாத மாதிரி ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். கூத்து கலைஞர்களோட வாழ்க்கையை ஒரு சின்ன பாட்டு காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக அது ரொம்ப நல்ல படம், சின்ன படம், ஆனால் நீங்கள் எல்லாம் தான் போய் தியேட்டரில் பார்த்து எல்லோரும் அதுக்கு ஆதரவு கொடுக்குறோன்னு கேட்டுக்கிறேன். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப்லலாம் எல்லாமே ரொம்ப நல்லா அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸ் ஆகிடுச்சு. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் யாரும் தியேட்டர் விட்டு எழுந்துக்கவே இல்லை. அங்கே லேம்ஸ் எல்லாம் வந்தப்புறம் கூட எல்லாம் அப்படியே உக்காந்துட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு புதுசாக வந்தவங்களாம் பார்த்துட்டு எல்லாம் கண்ணை துடைக்கிறாங்க, என்னங்க எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பெயின் வந்து எல்லாருக்குமே அந்த இதாக இருக்குது, எல்லோரும் கனெக்ட் பண்ணுறாங்க அந்த இதை. இல்லை படம் நல்லா இருக்குது, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவன் எல்லாம் ஆன்சர் பண்ணலாம். அந்த கூத்து பண்ணுறது வந்துட்டு கூத்தோடு சேர்ந்து அந்த கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க, மக்களுக்கு வந்து அது எளிதாக புரிய வச்சுருக்காங்க. புரிஞ்சுன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வயசுக்கு வர்றது வந்துட்டு சாதாரணமாக இருக்குது. இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து எப்படி அவங்க கஷ்டப்பட்டு அதை வயசு வரலாம் எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயன்றத ஒரு எடுத்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து அது ஈஸியாக இருக்குது இப்போ வந்து, ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடலில் பார்த்திங்கன்னா சிக்கன் சாப்பிட்டு அதை சாப்பிட்டு இப்போ வந்து ஈஸியாக வந்து அது அந்த அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு ஒரு கட்டுப்பாடாக இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து ஒரு கஷ்டமான விஷயமா தெரிஞ்சு இது பண்ணிக்காங்க. பட் ஆனால் வந்து படம் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துருக்கீங்க, நல்லா இருக்கு படம், சூப்பர். இதே ரீசெண்டாக வந்த படம் தான் ஜம்மா,
இல்ல இது என்னன்னா படம் ஆமா பெண்களை மையப்படுத்துச்சு. படம் வந்து போர் அடிக்கல, படம் ஒவ்வொரு சீனும் வந்து போர் அடிக்காம கொண்டு போயிருக்காங்க. அந்த ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த கூத்து பண்ணி பண்றது வந்துட்டு இந்த காலகட்டத்தில் வந்து அது வந்து மக்கள் வந்து இப்போ பார்க்க வேண்டிய விஷயம். ஃபர்ஸ்ட் கூத்துனா நிறைய பேர் தானே தெரியாது. இப்போ இது கூத்துன்றது அது அந்த விஷயோட ரிலேட்டட் பண்ணி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்தை பார்த்தா கூத்துனா பேசிக்காக வந்து பேர்ட் வச்சுனா பேசுவாங்க. இல்லை இல்லை இல்லை, ஆபாச வார்த்தைகள் எதுவுமே இதில் கிடையாது. இது எல்லாருமே குடும்பமாக வந்து பார்க்கலாம் அந்த படத்தை. அந்த மாதிரி நல்லா எடுத்து போயிருக்காரு டேரக்டரு. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, அம்மா கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் ஒரு நாலஞ்சு பேர் நல்லா பண்ணியிருக்காங்க படத்தை. இதில் என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம், மாரிமூர்த்தி சார் வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் நடுவில் இறந்துட்டாரு. பட் இந்த சீனில் பார்க்கும்போது அவர் சீனை ஏன்னா அவர் கூட நான் கொஞ்சம் பார்த்துட்டு ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதனால் வந்துட்டு அவர் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது படத்தில் பார்க்கும்போது. ஆமாம் ஆமாம், அது எதிர்பார்க்காத ஒரு இது, நல்லா இருந்தது படம். ஓகே பார்க்கலாம், குடும்பமாக வந்து பார்க்கலாம் படத்தை. வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு வயசுக்கு வராத ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணுனால எவ்வளோலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண முடியும், ஃபேமிலினால, வெளியே ரிலேட்டிவ்ஸ்னால, பொதுமக்கள்னாலன்றத ஒரு ஒரு ஒன் லைனில் ரொம்ப அழகாகவே எடுத்திருக்காங்க. மூவி ரொம்ப சூப்பராக இருக்குது, ஃபேமிலியோட வந்து கண்டிப்பாக பாருங்கள். இதில் மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. ஆமாம் நல்லா இருக்கு. இதே மாதிரி சப்ஜெக்ட் வந்து முன்னாடியும் கொண்டு வந்திருந்தாங்க, ஜமாலை பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது, ஆனால் வண்டர்ஃபுல்லாக இருக்கு. ஆரியமாலா உண்மையிலேயே நல்ல படம். ஆனால் என்ன என்ன கொஞ்சம் லேட்டு, 1990s இந்த படத்தை விட்டுருந்தாங்கன்னா வேற பிளாக் பஸ்டர் தான். கொஞ்சம் லேட்டு அவ்வளோதான். நல்லா இருக்கு. அது என்னன்னா இப்போ ஜமா படம் லாஸ்ட்டாக பார்த்தோம், அந்த அதே மாதிரி சாயலாக தான் இருந்தது. அது வந்து ஒரு கதையாக போவோம், எல்லாமே அதில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நம்புற மாதிரி இருக்கும், நல்லா நல்லாவும் இருக்கும். இதில் கொஞ்சம் ட்ராமா மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து ஒரு ட்ராமா மாதிரி போகுது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லாகிற மாதிரி இருக்குது. மற்றபடி லேட்டு படம் லேட்டு அவ்வளோதான். ஆமாம் ஆமாம் ஆமாம், கடைசரிக்கு வரவே இல்லையே, வரது மட்டும் தான் சாவடிச்சாங்களே வில்லனுங்க. அது மாதிரி அதான் ஒரு ட்ராமா மாதிரி இருக்குது, ஒரு ஒரு ரியாலிட்டி இல்லாமல் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதான் ஆ, அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுது. ஏன்னா நல்ல கதையை வந்து சில விஷயங்கள் பண்ணி சொதப்பிடுறாங்க. நல்லா வர்ற படமும் சில சில விஷயங்களை கெட்டு போயிடுது. அது மட்டும் தான், ஓகே தான் பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, நல்லா இருக்குது படம். ஆரியமாலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு பொண்ணு பொண்ணுங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், அது வந்து ஒரு ஃபீலிங்ஸாக எடுத்துகிட்டு கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்லாமே ஓகே தான். இல்லை இது வந்து கூத்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. முக்காவாசி கூத்துங்கிறது நம்ம முக்காவாசி எல்லா ஊர்லேயும் பார்ப்போம். இப்போலாம் யார் வீட்லேயும் பார்க்கறது இல்லை. இப்போ பார்க்கலாம், நிறைய கொஞ்சம் கொஞ்சம் ஊரில் பார்க்க முடியுது. மேபி இதில் வந்து அந்த கூத்தையும் பார்க்க முடியுது. ஒரு ஒரு பொண்ணுக்கான ஒரு ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஆமாம், அந்த ஏஜ் அட்டன் அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படின்னா ஒரு பொண்ணுக்கான கஷ்டம் எவ்வளோங்கிறது அப்படி காட்டியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிற ஒரு ஃபிசிக்கல் விஷயம், அதாவது அந்த ஏஜ் அட்டன் பண்ணுறது. அந்த விஷயம் வந்து ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்களோட ஃபிசிக்கலோட அவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்து ஒவ்வொரு பொண்ணுக்கும் மாறும். சில பொண்ணுங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். பட் அந்த விஷயம் ரொம்ப சாதாரணமான விஷயம், ஆனால் அது நடக்கலைன்னா அந்த பொண்ணை வந்து எமோஷ்னலாக எவ்வளோ ஃபீல் ஆகிறாங்க, அதனால வந்து சொசைட்டியில் இருக்கவங்க அந்த பொண்ணை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அதை பற்றி ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல படம், பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்ல படம். அது மியூசிக் வந்து ஆக்சுவலி வந்து இது வந்து கிராமத்தில் இருக்கிற ஃபுல் படம் வந்து வில்லேஜில் சுற்றி நடக்குது. வில்லேஜில் இருக்கவங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சிட்டியில் நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குது. பட் வில்லேஜ் மக்களுக்குன்னு வந்து என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த தெருக்கூத்து. அந்த தெருக்கூத்து கலைஞர்கள் வந்து அவங்க வந்து லைவாக வந்து அவங்க வந்து அந்த மக்களை வந்து எப்படி என்டர்டைன் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப அழகாக பார்க்குறோம். அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து அவர் அந்த பொண்ணை வந்து எட்டி உதைக்கிற சீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே அவ்வளோ கோவம் வருது. பட் இன்றைக்கி சார் அவங்க இல்லை. பட் அவங்க வந்து ஆக்சுவலி மூவியில் அப்படியே படத்தோட ஒன்றி நல்லா நடிச்சிருக்காங்க. ஆஸ் எ பொண்ணாக பார்க்குறப்போ எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது. அதுதான் ஆக்சுவலி பொண்ணுங்களுக்கு வந்து அதாவது எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிற ஒரு சாதாரணமான விஷயம் அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற விஷயம். அந்த ஏஜ் அட்டன் பண்ணுற விஷயம் ஒவ்வொரு அதான் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு டைமில் மாறும். இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து நாலு பொண்ணுங்க இருக்கப்போ அது வந்து நம்மெல்லாம் சொல்லுவோம் சீனியாரிட்டி படி வரணும் அப்படின்னு. இது சீனியாரிட்டி படி வர்றது கிடையாது. அந்த பொண்ணோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் இதை பொறுத்து தான், ஃபிட்னஸ் பொறுத்து தான்
அந்த ஏஜடன் ஃபங்க்ஷன் ஏஜடன் அந்த இதுகளை நடக்கும். இது வந்து நடக்கலைன்னா எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. இன்னை வரைக்கும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு குடும்பமாக இருக்க இடத்துல ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணில் அந்த அவங்களோட மென்டாலிட்டி வந்து எப்படின்னா சீனியர் மூத்த பொண்ணு மூணு பொண்ணுங்க இருந்தாங்கன்னா மூத்த பொண்ணு தான் முதல் வயசுக்கு வரணும் அப்படின்னு சீனாட்டி பார்க்காங்க. இது சீனாட்டி பேஸ் வர்றது இல்லை, அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் பார்த்து இது அதை பற்றி இந்த படத்தில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஆரியமலை படம் பார்த்துட்டு நாங்கள் ஆடியன்ஸோடு உட்காந்து படம் பார்த்தோம், டீமாக பார்த்துருக்கோம், ஹீரோ சார் கேமரா எல்லோரும் இருக்கும். தியேட்டர் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் முடிஞ்சு எல்லாம் முடிந்த அப்புறம் கூட ஆடியன்ஸ் யாரும் சீட்லேருந்து எழுந்துக்கவே இல்லை, எல்லாருமே அந்த ஒரு இமோஷனோடு உட்காந்துருந்தாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல படம் கொடுத்துருக்கோம், நல்ல படத்தில் நாங்கள்லாம் பார்த்தா இருக்கிறோன்ற சந்தோஷம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு போய் இந்த படம் பார்க்கணும். நீங்கள் எல்லாம் பார்த்தா தான் இந்த படம் வந்து இந்த மாதிரி சின்ன படங்கள், நல்ல கருத்துள்ள படங்கள், நல்ல பொழுதுபோக்கான படங்கள், ப்ளஸ் ஒரு சென்சிட்டிவான விஷயம் சொல்லக்கூடிய ஒரு படம்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காசி டாக்கீஸில் 2 மணி ஷோ வந்து ஆடியன்ஸோட படம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் வந்து நாங்களும் ஒரு டெக்னீஷியன்ஸ் மட்டும் பார்த்தோம். ஏன்னா நம்ம அந்த படத்துலேயே இருக்கும்போது நமக்கு ஒரு தாட் இருக்கும், பட் இந்த படத்துலேருந்து வெளியே இருக்க ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்குறவங்க கிட்ட தான் நம்மளுடைய உண்மையான ஃபீட்பேக் தெரியும். நமக்கு எல்லாமே சரியாக தான் இருக்கும், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு இல்லையா அந்த மாதிரி. பட் இப்போது நாங்கள் என்ன ஃபீல் பண்ணமோ, நாங்கள் எங்கே அவங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஹியூமராக சிரிப்பாங்க, எங்கெல்லாம் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினச்சமோ அங்கெல்லாம் அது அவங்க அந்த ரெஸ்பான்ஸ் அப்படியே இருக்கும்போது ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ஷோஸ் எல்லாமே வந்து எப்படி போகுதுன்றது இந்த ஷோவில் நீங்கள் கொடுக்குற ரிவ்யூவை பொறுத்து, நீங்கள் போடுற வீடியோவை பொறுத்து தான். ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட், எல்லாமே நல்லது நல்லபடியாக நடக்கும் நான் நம்புகிறேன். நன்றி. இந்த படம் சென்சிட்டிவாக இருக்கா? ஜானியாக தானே இருக்குது. இல்லை பிரதர் அப்படிலாம் இல்லை, எனக்கு கனெக்ட் ஆகிற கண்டென்ட்டு நான் நடிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பொலிட்டிக்கலாக நான் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் பொலிட்டிக்கலாக நிறைய விஷயம் பிடிக்கும். ப்ளஸ் எது செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும், நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும்னு சொல்லி சொல்லி சின்ன வயசுலேருந்து வளர்த்ததுனால நான் அந்த பேட்டர்னில் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. தண்ணி மற்றபடி வரணும் இல்லை பிரதர். ஐயோ நாம் அட்டாக் பண்ணுறது என்னத்துலேயே எனக்கு இல்லை பிரதர். ஒரே விஷயம் என்னன்னா நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போய் இப்போ நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு உங்கள் நடுவில் ஒரு பாறையோ கல்லோ இருக்குன்னா அந்த ரோட்டில் தான் நீங்கள் போனால் என்ன பண்ணுவீங்க? வேறு ரோட்டில் இருந்தால் வேறு ரோட்டில் போவீங்க, அந்த ரோட்டில் தான் போய் அவனு அந்த கல்லை தூக்கி போடுவீங்கல்ல. அதை பண்ணுறது மனிதனுடைய இயல்பு. நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான். இதுக்கு முன்னாடி படத்தில் என்ன சார் இந்த சட்டம் படத்தில் நிறைய சக்தி ஏற்படுத்திக்கிட்டீங்க, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்க? இல்லை பிரதர், இந்த படம் வந்து டோட்டலாக சொன்னது வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட், ஒரு ஃபீமேல் எமோஷனுடைய அவங்களுடைய மனசில் ஏற்படக்கூடிய சோகம் துக்கம் அதை தாண்டி உருவாகிற காதல் தான் இந்த படத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆ பிரதர் நீங்கள் வேற, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா புல்லட் ட்ரெயினுக்கு பக்கத்தில் சைக்கிள் என்ன வேகத்தில் போக முடியும்? மேபி புல்லட் ட்ரெயின் ஒரு 5 மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு போச்சுன்னா நான் ஒரு 5 நாளையாச்சும் அந்த இடத்துல போயிடும்ல, என்னுடைய டெஸ்டினேஷன் அது தான், பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான். ஏன்னா இப்போ வேற நமக்கு தியேட்டர்ஸ் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகணும் இல்லைங்களா? இன்னைக்கு ஓப்பன் பண்ணது வந்து சிட்டியில், எனக்கு ஜெனீஷ் பிரதர் சொன்ன மாதிரி கரெக்டாக அவர் ஒரு சிட்டியில் மட்டுமே ஒரு 12 தியேட்டர்ஸு, அதுக்கப்புறம் மொத்தமாக ஆல் ஓவர் தமிழ்நாடில் வந்து ஒரு 35-40 தியேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னென்னா மொதல் ஸ்டார்டிங்கில் பெருசாக கூட்டலன்னு ஒரு 2-3 ஷோஸ் மட்டும் கொஞ்சம் பிரேக் ஆச்சு, பட் மேபி நாளைக்கு அது நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி தானே ஃபஸ்ட்டு ஷோ, இப்போ தானே இந்த விஷயம்லாம் நடந்துச்சு அதுதான். ஸோ இந்த இதில் வந்து உங்கள் எல்லோரும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். மெயினாக வந்து நான் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து படத்துடைய தயாரிப்பாளர் மற்றும் தயாரிப்பாளர் தான் சுதாக்காவுக்கும் ஜேம்ஸ் அண்ணனுக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஜேம்ஸ் அண்ணனுடைய மேற்பார்வையில் தான் இந்த படம் வந்து முழுசாக இவ்வளோ தூரம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் கூட இருந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்ட்டு. ப்ளஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் வந்தது அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதும் தாண்டி வந்தவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். காசி டாக்கீஸில் இன்னைக்கு முதல் நாள், மக்களோட மக்களாக படம் பார்க்குறதுக்கு டீம் மெம்பர்ஸோட வந்து ஜாயின் பண்ணது ரொம்ப ஹாப்பி. எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷனோட ஒரு நல்ல தரமான படமாக வரிசையில் இந்த ஆரியமாலை இணைந்திருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு உதவி அனைத்து நண்பர்களுக்கும் கூட ட்ராவல் பண்ண டீம் மெம்பர்ஸுக்கும் நன்றி. இந்த சிச்சுவேஷனில் வேட்டையன்
பிளாக் அந்த மாதிரி படங்கள் நல்லாவே போயிட்டு இருக்கிற டைம்ல நாங்களும் வந்திருக்கோம் ஒரு நம்பிக்கையில், ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் வெளியே போய் இந்த படத்தை பற்றி நல்ல விஷயங்கள் பரவும் அப்படின்ற நம்பிக்கையில் வந்திருக்கோம். கொண்டு போய் சேருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.